ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பணமா மனமா ஏதோ ஒரு பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில் பார்த்தா. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, ஒவ்வொருத்தரும் யாருக்காவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா அவங்களோட பெரும்பாலான கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் நிறைய பணம் சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி பணம் இருந்தால் மட்டும்தான் உதவி செய்ய முடியுமா, இல்லை வேறு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியும், பணம் இருக்கிறவங்க எல்லாருமே உதவி செஞ்சுருவாங்களா, இது மாதிரி உள்ள என்னோட கருத்துக்களை இந்த பதிவில் உங்க கூட பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன, நமக்கே கூட நம்மளோட ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், அப்போ நம்மள்ட்ட பணம் இல்லைன்னு அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கும் போது அந்த வலி நமக்கு தெரியும். பணம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும் இல்லை, நம்மளோட தேவைக்குமே ரொம்ப முக்கியம். அந்த பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறான விஷயம், கண்டிப்பாக வேணும். ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா, நம்ம நிறைய சிச்சுவேஷன்ஸில் பார்த்துருப்போம். பெரிய காரில், ரொம்ப விலை மதிப்புள்ள காரில் வந்திருப்பாங்க, வந்து இறங்கி 10 ரூபாய்க்கு கீரை கட்டி விற்கிற ஒரு பாட்டிகிட்ட 5 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கிட்டு போவாங்க. அப்போ பணம் மட்டும்தே முக்கியம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஏன் உதவி செய்ய முடியல, அந்த பாட்டி கேட்ட காசை கூட ஏன் கொடுக்க முடியல, உதவின்னு இல்லைனா கூட அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணாமல் கேட்ட காசை கூட ஏன் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு மனசு இல்லை உதவி செய்யணுங்கிறது. அடுத்து இன்னொரு இதில், ஒரு 10 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருந்தா கூட யாராவது ஒருத்தர் பசி அப்படின்னு வந்தாங்கன்னா அதை எடுத்து கொடுக்கற பேரை நிறைய நல்ல உள்ளங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல பணம்ங்கிறது அவங்களுக்கு தடையா இல்லை உதவி செய்யணுங்கிறது, அவங்களோட மனசானது அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய ஒரு முன் வந்துச்சு. அப்போ அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், பணம் இருந்தால் பணம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் லைஃப்ல உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல அஸ் அ ஃபேமிலியாவே எங்களுக்கு வந்து அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா உதவிங்கிறது எந்த விதத்தில் செய்யறது, வெறும் காசு மட்டும் நம்மள்ட்ட இருந்து கொடுத்து உதவுறது தான் உதவியா, நமக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம நாலேஜை அடுத்தவங்க கூட ஷேர் பண்றதும் கூட ஒரு விதத்துல உதவி தான். ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கு கிளாஸ் ரூம்ல, 2 பென் வச்சிருக்கான், இன்னொரு ஃப்ரெண்டு கொண்டு வரல, டக்குன்னு தான்ட்ட இருக்கிற ஒரு ஒரு பெண்ணை எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அதுவுமே ஒரு உதவி தானே. எங்கே ஒரு நிறுவனத்துல வேலை இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு வேலை இல்லாம இருக்காங்க, அது தெரிஞ்சவொன்னே அவங்களை அங்கே புஷ் பண்ணி விடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேருமே உதவி தானே. அப்போ பணம் மட்டுமே இருந்தால் தான் உதவி செய்ய முடியுங்கிறது இல்லை, நம்மளோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், நம்ம நாலேஜை அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு உதவி செய்யலாம், இப்படி பல விதத்தில் உதவி செய்யலாம் அப்படிங்கிறத எங்களோட கண்ணோட்டம். ஒரு பழமொழியை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நேரத்துக்கு மீன் கொடுத்து அவனுக்கு உணவை கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தா அவன் வாழ்நாள் முழுவதுமே பசி இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் நம்மள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எதுவாக இருந்தாலும், நம்மளோட நேரம் இல்லைன்னா நம்மளோட நாலேஜ் இல்லைன்னா நம்மள்ட்ட ஒரு அதிகாரம் இருக்குன்னா அதை உபயோகப்படுத்தி அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா அவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யறது அப்படிங்கிறது ஒரு புண்ணியம் அப்படின்னு பார்க்காம அது ஒரு கடமை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்மளும் செய்ய ஆரம்பிப்போம். நம்மளோட யங்கர் ஜென்ரேஷனான நம்ம குழந்தைங்களுக்கு சிறு வயசுலேருந்தே அந்த பழக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்குவோம். இதைத்தான் அஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டனால தான் இந்த சின்ன பதிவு. இது உங்களுக்கு சரின்னு பட்டிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.